இப்போ புதுசாக ஒரு கலாச்சாரம் வந்திருக்கு புள்ளிங்கோ அவங்க பேர் புள்ளிங்கோ அவங்க எப்படின்னா வந்து பேண்ட்டு வந்து போட்டிருப்பாங்க அது எப்படா கீழே கலண்டு விழுன்னு நமக்கு பயமாக இருக்கும் இப்போ ஐயாவெல்லாம் வந்து பார்த்தனா எப்படி வலிச்சி தலையை சீவி இருக்காரு அப்படின்னு இல்லை இப்போ ஐயா வந்து கொஞ்சம் காற்றடிச்சு ஐயா வந்து மண்டபடி வந்து உழஞ்சிச்சுன்னு நினைச்சிக்கோங்களேன் ஐயா புள்ளிங்கோ அப்படியே மீம்ஸில் வந்து போட்டிருவாங்க ஐயா யூத் புள்ளிங்கோ என்ன வார்த்தை புள்ளிங்கோ புள்ளிங்கோ புள்ளைங்க அதாவது பிள்ளைகள் இருக்குதுல்லக்கா அதை புள்ளிங்கோ தமிழ்மாரன் எனக்கு ரெண்டு புள்ளிங்கோ ரெண்டு புள்ளிங்கோ தீபாவளி அன்னைக்கு முத நாள் ஊருக்கு போகிறதுக்கு பிள்ளைக்கு துணிமணி மனைவிக்கு வேணும் எல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டு வெடி எல்லாம் வாங்கி வச்சு ரெண்டு கைப்பையில் வச்சுக்கிட்டு ராத்திரி பூரா ஒவ்வொரு பஸ்ஸாக ஏறி ஏறி ஓடி ஓடி ஏற முடியாமல் கூட்டத்தை தாங்க முடியாமல் அந்த நெரிச்சலில் என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு நொந்து போய் இருக்கிற எத்தனை பேர் இந்த நாட்டில் இருக்கிறாங்க தீபாவளி அன்னைக்கு வெடி வெடிக்கலாமா கூடாதா கண்ணதாசன் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது பாண்டிச்சேரியில் எனக்கு ஒரு எம்எல்ஏ டிக்கெட் கொடுத்து நான் நிற்கிறேன் நிப்பியா கலைஞர் கேட்டிருப்பாரு உங்கள்கிட்ட ஒரு கேள்விங்க சந்தேகம் ஆனா நான் பதில் தெரிஞ்சாதான் சொல்லுவேன் இல்லை உங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயத்துல தான் நான் கேட்க போறேன் ஐயா கடன் வாங்குறது நல்லதா கெட்டதா கடனா லோனா தெளிவுபடுத்துங்க முதல்ல கடன் வாங்குறதா லோன் வாங்குறதா ரெண்டும் இல்ல ரெண்டும் ஒன்னா வேற வேறயா தமிழ்ல சொன்னா கடன் ஆங்கிலத்துல சொன்னா லோன் கிடையாது சொல்லுங்க கடன் வாங்கினா திருப்பி கட்டணும் லோன் வாங்கினா கட்ட வேண்டாம்